வணக்கம். தியோக்தமிழின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். பிரிக்கப்பட்ட நாட்டில்தான் தமிழர்கள். நாடாளுமன்றத்தில் சிறீதரன் எம்பி எடுத்துரைப்பு. மக்களை ஏமாற்றும் வரவு செலவு திட்டம், சம்பந்தன் சாடல். கொரோனா வைரஸ் கழிவுநீர் அமைப்பில் இருக்கக்கூடும், வைத்திய நிபுணர் சுதர் சமரவீர தெரிவிப்பு. வரவு செலவு திட்டத்தில் சாதாரண மக்களுக்கு நன்மை அளிக்கும் எந்த திட்டங்களும் இல்லை, ஹபீர் ஹாசிம். அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ள விடயம். வரவு செலவு திட்டத்தின் இரண்டாம் வாசிப்பு மீதான இரண்டாம் நாள் விவாதம் இன்று. இந்தியாவுடன் பல முக்கிய விடயங்களில் ஒன்றிணைய பைடன் விருப்பம். இந்தியாவுடன் மன்னிப்பு கேட்கின்றது ட்விட்டர் நிறுவனம். கொரோனா வைரஸ் தொற்றினால் இந்தியாவில் 45,000 அதிகமானோர் பாதிப்பு. முதலில் உள்நாட்டு செய்திகள். 100,000 அதிகமான படையினர் வடக்கில் உள்ளனர். சொந்த நிலங்கள் இன்னும் விடுக்கவில்லை. சுதந்திரமான வாழ்க்கையும் இல்லை. இயல்பாகவே வடக்கு மக்கள் அங்குள்ள தமிழ் மக்கள் பிறிதொரு நாட்டில் வாழும் உணர்விலேயே இருக்கின்றார்கள் என்று தமிழ் தேசிய கூட்டமைப்பின் ஜாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். நாட்டு மக்களை ஏமாற்றும் மிக மோசமான வரவு செலவு திட்டத்தையே ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணி தலைமையிலான அரசு முன்வைத்துள்ளதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் ரா சம்பந்தன் தெரிவித்துள்ளார். பிரதமர் மஹிந்த ராஜபக்சவினால் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட 2021 வரவு செலவு திட்டம் தொடர்பில் கருத்துரைக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். கொரோனா வைரஸ் தொற்று கழிவுநீர் அமைப்பில் இருக்கக்கூடும் என்று தொற்று நோயியல் பிரிவின் தலைவர் வைத்திய நிபுணர் சுதத் சமரவீர தெரிவித்துள்ளார். இந்த வைரசின் நடத்தை இன்னும் ஆய்வில் உள்ளது என அவர் கூறியுள்ளார். தொடரும் கருத்து வெளியிட்டுள்ள அவர், வைரஸ் இருப்பதை மருத்துவ சமூகம் ஏற்கனவே அறிந்திருக்கின்றது. குறிப்பாக கழிவுநீர் அமைப்பில் இது ஒரு வகையில் நீர் அமைப்பில் சேர்க்கும் ஆற்றலை கொண்டுள்ளது என அவர் கூறியுள்ளார். அரசாங்கத்தின் வரவு செலவு திட்டம் புதிய தனவந்தர்களுக்கு லாபம் ஈட்டிக் கொடுக்கும் வகையில் அமைந்துள்ளது என நாடாளுமன்ற உறுப்பினர் ஹபீர் ஹாசிம் குற்றம் சுமத்தியுள்ளார். கொழும்பில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் இவ்வாறு குற்றம் சுமத்தியுள்ளார். சமைக்காமல் பச்சை மீனை உட்கொள்வது நல்லது என்று கூறி சிலர் தவறான செய்தியை பரப்புகின்றார்கள் என அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. கொழும்பில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் உரையாற்றிய அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் வைத்தியர் ஹரித அலுத்ககே இதனை தெரிவித்துள்ளார். வரவு செலவு திட்டத்தின் இரண்டாம் வாசிப்பு மீதான இரண்டாம் நாள் விவாதம் இன்று இடம்பெறவுள்ளது. அதன்படி இன்று வியாழக்கிழமை காலை 9:30 நாடாளுமன்றம் கூடவுள்ளது. பிரதமரும் நீதி அமைச்சருமான மஹிந்த ராஜபக்சவினால் நேற்று முன்தினம் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட 2021 வரவு செலவு திட்டத்தின் இரண்டாம் வாசிப்பு மீதான விவாதம் 4 இடம்பெறவுள்ளன. இனி தொடர்வன இந்திய செய்திகள். இந்தியா அமெரிக்க உறவை வலுப்படுத்த தொடர் நடவடிக்கை எடுக்கப்படும் என அமெரிக்காவின் புதிய ஜனாதிபதியாக தெரிவாகியுள்ள ஜோ பைடன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து பைடன் சார்பில் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில், இந்திய பிரதமர் நரேந்திர மோடியுடன் இணைந்து செயற்பட ஜோ பைடன் விரும்புவதாக கூறப்பட்டுள்ளது. இந்தியாவின் பகுதியாக உள்ள லடாக்கை சீனாவின் ஒரு பகுதி போல் தவறாக குறிப்பிட்டதற்காக ட்விட்டர் நிறுவனம் மன்னிப்பு கேட்டுள்ளது. இதுகுறித்து ட்விட்டர் நிறுவனத்திடம் மத்திய அரசு விளக்கம் கேட்டிருந்த நிலையில் இவ்வாறு பதிலளிக்கப்பட்டுள்ளதாக தரவு பாதுகாப்பு வரைவுக்கான நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் தலைவர் மீனாட்சி லோஹி தெரிவித்துள்ளார்.
இந்தியாவில் கொரோனா வைரஸ் தொற்றினால் பாதிக்கப்படுவோரின் எண்ணிக்கை வெகுவாக குறைவடைந்துள்ளது. அந்த வகையில் நேற்று ஒரே நாளில் 45,439 பேர் வைரஸ் தொற்றுக்கு இலக்காகியுள்ளனர். இதனை அடுத்து பாதிக்கப்பட்டோரின் மொத்த எண்ணிக்கை 89,58,143 அதிகரித்துள்ளது. இவர்களில் 83,81,770 பேர் குணமடைந்துள்ளனர். அத்துடன் 444,000 அதிகமானோர் தொடர்ந்தும் சிகிச்சை பெற்று வருகின்றனர். தொற்றாளர்கள் அதிகமாக குணமடையும் நாடுகளின் வரிசையில் இந்தியா முன்னிலை வகிக்கின்றது. மேலும் நேற்று ஒரே நாளில் 587 பேர் உயிரிழந்துள்ளனர். இதனை அடுத்து உயிரிழந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 131,618 அதிகரித்துள்ளது. இத்துடன் டியூப் தமிழின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.